ஏர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 10வது எடுத்துக்காட்டு பார்க்குறோம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. அடிப்பரப்பு கொடுத்துருக்குறாங்க, பாருங்க ஒரு திண்ம அரைக்கோளம் வரைஞ்சிருக்கிறோம். அடிப்பரப்புனா தான் அடியில வந்து இந்த வட்டமா இருக்கும். இந்த திண்ம அரைக்கோளம்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டா கட் பண்ணா அப்படின்னா அது ஒரு திண்ம அரைக்கோளம். ஸோ அடிப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கும். ஸோ அடிப்பரப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை தான் நாம் அடிப்பரப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அடிப்பரப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அடிப்பரப்பு வட்டமாக இருக்கிறதுனால இந்த அடிப்பரப்பு அப்படிங்கிறது வட்டத்தினுடைய பரப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இந்த அடிப்பரப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு? 1386 கொடுத்துட்டாங்க. இந்த அடிப்பரப்பு தான் நம்மளுக்கு 1386 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மொத்த பரப்பு, மொத்த புறப்பரப்பு இது ஃபுல்லாக கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப எளிமையான கணக்கு தான். பாருங்க, திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு, ஸோ திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர். அதாவது அடிப்பரப்பு, அடிப்பரப்பு பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வட்டமாக இருக்கிறதுனால, ஸோ அடிப்பரப்புனாவே இதுக்கு ஃபார்முலா பையார் ஸ்கொயர்ட் 1386. இங்கே மொத்த புறப்பரப்பு கேட்கறதுனால இந்த பையார் ஸ்கொயர்டையும் அங்கே பயன்படுத்திக்கலாம். அதனால் பை மதிப்பு பிரதியிட்டு ஆறு மதிப்பு கண்டுபிடிக்கங்கிற அவசியம் இல்லை, இப்படியே வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பு கேட்குறாங்க. ஸோ மொத்த புறப்பரப்பு மொத்த புறப்பரப்பு திண்ம அரைக்கோளம் அப்படின்னாவே மொத்த புறப்பரப்பு 3πr² சதுர அலகுகள். இங்க பாத்தீங்கன்னா 3πr² 3×πr² பாத்தீங்கன்னா 3×, இப்ப πr² மதிப்பு தான் இங்க போட்டு வச்சிருக்கிறோம், 1386. ஸோ பெருக்கி போட்டுருங்க, 3×16 மீதி 1, 24 ஒன்று 25 மிச்சம் 2, 11 மீதி 1, 3×1=4. ஸோ 4158 சதுர அலகு அப்படிங்கிறது மீட்ரு. ஸோ இதுதான் வந்து மொத்த புறப்பரப்பு. தட்ஸ் ஆல்.